ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வனத்திருப்பதி போயிருந்தோம். அங்கே போய் எடுத்த வீடியோஸ் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். வனத்திருப்பதி தான் திருப்பதின்னு சொல்லும்போது அங்கே என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அங்கே இருக்கிற கோவில் வந்து என்னென்னா அந்த வெங்கடாச்சலபதியோட கோவில். இது ஃபஸ்ட் எடுத்தோமே நடராஜர் கோவில் வரும். அதுக்கு அடுத்து வந்து நம்ம வரிசை ரொம்ப இன்றைக்கி வந்து கொரோனாங்கிறதுனால ரொம்ப கூட்டம் இல்லை ஆக்சுவலாக, இல்லைன்னா கொஞ்சம் கூட்டம் எப்போயுமே ஆளுங்க வந்து ரொம்ப இருப்பாங்க. திருப்பதி மாதிரி நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். அவ்வளோ பெருசு கிடையாது, ரொம்ப பெரிய நார்மலான கோவில் தான். ரொம்ப பெரிய கோவில், நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அங்கே இப்போ உள்ளக பெருமாள் இருப்பார், பூஜை நடக்கும். அங்கே வந்து என்ன பிரச்சனைலாம் உண்டியதே இருக்காது, எல்லா மெயின்டெனன்ஸும் அவங்களே பண்ணிக்கிடுவாங்க. அந்த கோயில் கட்டினவங்களே, கோயில் கட்டினவங்க யாருன்னா சரவண பவன் ஹோட்டல் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களோட கோயில் தான் இது வந்து. அதனால் சூப்பராக நீட்டாக இருக்கும். நம்ம ஆனால் நம்ம ஐயத்துக்கு வந்து அந்த தட்டில் வேணால் காசு வைக்கலாமே ஒழிய அங்கே எங்கேயுமே உண்டியல் பார்க்கவே முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின்டெனன்ஸ் அவங்க தான், அவங்க ஓன் பைசாவில் தான் பண்ணுறாங்க. எல்லா பூஜையும் திருப்பதியில் எப்படிலாம் பூஜை நடக்குதோ அதே மாதிரியே இங்கேயும் பூஜை நடக்கும். அதனால தான் இங்கே வந்து வனத்திருப்பதி வந்து ரொம்ப காட்டுக்குள்ளெல்லாம் கிடையாது, ஒரு திருச்செந்தூர்லேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான். நல்லாயிருக்கும் அந்த பிளேஸே, நல்லாயிருக்கும் அமைதியாக, எங்கே பார்த்தாலும் மரமாக சூப்பராக இருக்கும். வெளியே பக்கத்துலேயே அப்படியே ஒரு ஹோட்டல் இருக்குது. கோயிலுக்குள்ளே என்னென்னா ஆஞ்சநேயர் டெம்பிள், ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது, அப்புறம் வந்து முருகன் கோவில் இருக்குது, பழனி முருகன், திருச்செந்தூர் முருகன். எல்லா கோயிலும் சின்ன சின்ன சின்னதாக வச்சு விக்கிரகம் வச்சு சின்ன சின்னதாக இருக்கும். ஆண்டாள் கோவில் இருக்குது, ரொம்ப நம்ம தமிழ்நாட்டில் ஃபேமஸான கோயில்லாம் அங்கே இருக்கும். சின்ன சின்ன விக்கிரகமாக வச்சு அதுக்குன்னு ஒரு டெம்பிள் வச்சு அதுக்குன்னு ஒரு ஐயர் இருப்பாங்க. நம்ம போனால் தீபாரணை காட்டி நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு வரலாம். உள்ளக்கே ஒரு நந்தவனம் இருக்குது, ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய கோவில் தான். நம்ம திருச்செந்தூர் போயிட்டு அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணி ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். நம்ம வந்து நம்மளை நல்லா சாமி கும்பிட்டு ரெஸ்ட்டும் எடுக்கலாம். பக்கத்தில் ஹோட்டல் இருக்குது, அங்கே போய் கொஞ்சம் சாப்பிட்லாம். ஏன்னா ஹோட்டலில் கொஞ்சம் வந்து ஃபுட்டோட ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து உள்ளக்கே கடை இருக்குது. என்ன கடைனா லட்டு விற்பாங்க மேக்ஸிமம். அங்கே லட்டு ரெண்டு கடை மட்டும் இருக்குது, அங்கே ரெண்டு கடை. குழந்தைங்களுக்கு தேவையான அந்த விளையாட்டு சாமான் கடையும் இருக்குது. உள்ளக்க கோவிலுக்குள்ளே ரெண்டு கடை இருக்கும். அங்கே வந்து ஃபோட்டோஸ் ஃப்ரேம்ஸ் இதெல்லாம் விற்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன லட்டு விற்கிறாங்க. அங்கே எப்படி திருப்பதியில் எப்படி லட்டு விற்கிறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் லட்டு ரொம்ப பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த லட்டு நம்ம அதே மாதிரி அதே அளவுக்குலாம் வராது, ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் லட்டு. ஓரளவுக்கு அந்த காசு கொடுத்து வாங்குறோம் இல்லையா, அந்த அளவுக்கு அது ஒர்த்து தான் லட்டு வந்து. நம்ம அப்படியே போயிட்டு வரலாம், நம்ம நல்லாவே இருக்கும். நம்ம கார் பார்க்கிங் ரொம்ப பிளேஸ் ரொம்ப இருக்கு, கார் பார்க் பண்ணிக்கலாம், வேன் வந்தாலும் வேன் பார்க்கிங் பண்ணிக்கலாம். உள்ளக்கே பாத்ரூம் எல்லாமே இருந்தது, நீட்டா இருந்தது, நம்ம எந்த பிரச்சனையுமே கிடையாது. போகலாம், சாமி கும்பலாம், உட்காரலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். நம்ம ஹோட்டல் பக்கத்துல இருக்கு, சாப்பிட்டுட்டும் வரலாம். கண்டிப்பா திருச்செந்தூர் போனா வனத்திருப்பதிக்கும் கண்டிப்பா போயிட்டு வரணும். நாங்கள் வனத்திருப்பதி மட்டும் போல, அதுக்கு பக்கத்துல இருக்க மணப்பாடும் போயிருந்தோம். அந்த வீடியோவும் இதுல அட்டாச்ட் ஆயிருக்கு, அதையும் கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் அந்த வீடியோவும் தெரியும். மணப்பாடுங்கிறதும் பக்கத்துல இருக்கிற ஊர் தான். அந்த வீடியோஸ் வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அங்கே இருந்த கடையில் இருந்த பொருள்கள் இங்கே இருக்கும். ஏன்னா நாங்கள் ஒருத்தர் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி போகும்போது தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ்லாம் இருந்தது, பட் இப்போ இல்லை. இப்போ வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் மட்டும் தான் வச்சுருக்காங்க. எல்லாமே ஓம் நமச்சிவாயான்னு போட்டிருக்கு. வெளியே வந்துட்டோம். இதுதான் வந்து மணப்பாடு. மணப்பாடுங்கிறது அது வந்து திருச்செந்தூர்லேருந்து ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு பிளேஸ் தான். ஆக்சுவலாக நாங்கள் அங்கே ஒரு வேறு ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சி அங்கே வந்து க்ளோஸ்டில் இருந்ததுனால நாங்கள் அப்புறம் மணப்பாடு பக்கத்தில் இருக்கு அங்கே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. போனால் கொஞ்சம் ஒரு ஹில்ஸ் மாதிரி, ரொம்ப 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 ஹைட்லாம் இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம நடக்கிற அளவுக்கு தான் இருந்தது. நடந்து போனால் அங்கே ஒரு கடற்கரை இருக்குது. அங்கே கடற்கரை பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது, கொஞ்சம் மேலே சர்ச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளக்க போனால் அங்கே ஒரு கடற்கரை வருது. அங்கே பார்க்க ரொம்ப அமைதியாக இருக்குது, ரொம்ப அமைதி, ஆளுங்களே இல்லை. ஒருவேளை நாங்கள் போன டைம்ங்கிறதுனால அங்கே ஆளுங்க இல்லைன்னு தெரியும், எப்படின்னு தெரியல. மனுஷங்களும் யாருமே இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க, ஒரு 10-15 பேர் தான் இருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு குரூப்பாக போயிருந்தோம். அங்கே இருக்கிற கடற்கரை இது வந்து திருச்செந்தூர் கடற்கரையை விட கொஞ்சம் மாறுபட்டதாக இருந்தது, வேற மாதிரி இருந்தது. ரொம்ப கரடு முரடாக கல்லுக்கு இதாக இருந்தது, ரொம்ப உள்ளக்கெல்லாம் போகலாம் முடியல. நாங்கள் மேலே இருந்தே பார்த்தோம், அவ்வளோதான். உள்ளக்க நாங்கள் இறங்கிலாம் போகலை. இது ஜூம் பண்ணதுனால பக்கத்தில் தெரியுது, நாங்கள் உள்ளக்க இறங்கவே இல்லை. அந்த பிளேஸில் நமக்கு என்னன்னு தெரியாது, அந்த பிளேஸை பற்றி எதுவுமே தெரியாது, அதனால் இறங்கலாம். அங்கே சர்ச் இருந்தது, நாங்கள் சாமி கும்பிட்டோம். திருச்செந்தூர் போயிட்டு வனத்திருப்பதி போயிட்டு மணப்பாடு போனோம். அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு
ஒரு அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுக்க வியூஸ் நல்லா இருந்தது, ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம், ஒரு நல்ல என்ஜாய் நல்லா இருந்தது. இந்த ட்ரிப்பே ஒரு நல்ல சூப்பராக இருந்தது. ஏன்னா பக்கத்தில் பக்கத்தில் இவ்வளோ இது இருக்குது. கண்டிப்பாக திருச்செந்தூர் போனால் நீங்கள் போகலாம். இந்த இது வந்து ஒரு சின்ன ஒரு கிணறு மாதிரி, அந்த கிணறுல வந்து அந்த தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. எப்படின்னா அங்கே கடல் தான் பக்கத்தில், ஆனால் இங்கே இருக்க இந்த தண்ணி வந்து குடிக்கிற அளவுக்கு இருக்குது. அந்த மணப்பாடுங்கிற இடத்துல அங்கே கிணறு பக்கத்தில் கடல், இதுக்குள்ளே இருக்கிற தண்ணி கொஞ்சம் நம்ம குடிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம தாகத்துக்கு குடிக்கிற மாதிரி தான் இருந்தது. தேங்க்யூ.